இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, குரூப் டூ எக்ஸாம் எப்போங்க? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம எல்லோரும் வந்து இப்போது வந்து குரூப் டூ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, இந்த ஆர்டிக்கல் எங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லினோம் இல்லையா? அதாவது கோயம்புத்தூர் எடிஷன், அதாவது தினமலர், சரிங்களா? தினமலர் பேப்பரில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு, கோயம்புத்தூர் எடிஷனில் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம், தினமலர் தேங்க்யூ. இன்னும் பாருங்கள், இந்த ஆர்டிக்கலில் குரூப் 2 குரூப் 2A தேர்வு எப்பொழுது? டிஎன்பிஎஸ்சி விளக்கம், குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்புகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி செயலாளர் நந்தகோபால் தெரிவித்தார், சரிங்களா? நடப்பாண்டுக்கான ஆண்டு தேர்வு அட்டவணைப்படி குரூப் 2 குரூப் 2A தேர்வுகள் மே மாதம் நடத்தப்படும் என்றும் குரூப் 4 தேர்வு ஜூன் மாதம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. குரூப் 2 தேர்வுகள் கடந்த 1ஆம் தேதி நடந்து முடிக்கப்பட்டுள்ள நிலையில் பல ஆயிரம் தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் 2 2A தேர்வு குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை, சரிங்களா? இதற்கிடையில் 2 2A தேர்வுகள் ஒருங்கிணைக்கப்படும் என்றும், 2A தேர்வில் 2ஆம் கட்ட மெயின் தேர்வுகள் இருக்கும் என்றும் பல்வேறு தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இத்தகவல்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி செயலாளர் நந்தகோபாலிடம் கேட்டபோது, கமிஷன் இது குறித்து முடிவு எடுக்கவில்லை, 2 2A தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும், தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் கட்டாயம் இருக்க வாய்ப்புள்ளது, விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் என்றார், சரிங்களா? சரி ஓகே, இதுதாங்க. சரி ஓகே, நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஓகே ஓகே எல்லாம் பட்சதெல்லாம் சரிதான், அப்படியே டக்குன்னு சொல்லுங்கள், நம்ம லாங்குவேஜில் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, சரிங்களா? அது வந்து எப்போ வரும், சரிங்களா? அது 2 வருமா 2A வருமா? ஸோ எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் நடக்கும்? ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வைரலாக சில விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்குங்க, சரிங்களா? அது என்னன்னாக்கா, 2 எக்ஸாமும் வந்து மெர்ஜ் பண்ணி வருமா அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போது 2A வந்து மெயின் எக்ஸாம் சேர்ந்து வருமா, சரிங்களா? ஏன்னா ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் வந்து நந்தகுமார் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கமிஷன் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த முடிவும் எடுக்கலை, ஆனால் 2 2A தேர்வு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வெளியிடும் அப்படின்னு, அதாவது அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எக்ஸாம் நேரத்தில் வந்து வைரலாக சில விஷயங்கள்லாம் பரவிட்டு தாங்க இருக்கும், சரிங்களா? ஸோ எப்படி இருக்குமா, ஸோ சேர்ந்து இருக்குமா, இல்லை தனித்தனியாக இருக்குமா, இல்லை வந்து மெயின் எக்ஸாம் வந்துடுமா, ஸோ அதாவது வந்து 2A வந்து மைனஸ் சேர்ந்து வரும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது இப்போதைக்கு இந்த ஆர்டிக்கல் மூலமாக தெரியுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? 2A அதாவது குரூப் 2க்கு வந்து அடுத்த மாதம் கால்ஃபர் வருதுங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது நல்லா. பட் ஆனால் சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன மாற்றங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்க நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அப்படி வரோமா எப்படி வருமா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு வரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அடுத்த மாதம் குரூப் 2 கால்ஃபர் பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதுக்காக படிச்சுட்டுருங்க. ஸோ அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் கிளீனாக தெரிய வரும். ஸோ மாற்றங்கள் சொன்னாங்களே, அது என்ன வகையான மாற்றங்கள் அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு, ஸோ அவங்க கிளியராக சொன்னால் தான் அதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஸோ இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நான் அப்படி கேள்விப்பட்டேன், நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், படிக்க ஆரம்பித்தவங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அடுத்த மாதம் குரூப் 2 வருது, வெயிட் பண்ணுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தெரிஞ்சுக்கலாம், ஸோ என்ன மாற்றங்களுடன் அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, டேக் கேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பாய்.